பண்றதுக்கும் பணம் சம்பாதிக்கணும் வெளியே சொல்றாங்க சார், இது உண்மைதானா? யாருங்க யாருங்க அப்படி சொன்ன என்ன, ஏதாவது ஆதாரம் இருக்கா? வன்னியர் விடுதலை இயக்க சார்பாக ஒரு பஞ்சாயத்து பண்ண ஒரு ஸ்டேஷன்ல போய் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு கொடுத்தேன்னு மத்தவங்க சொல்றது, இவ சொல்லா நீங்க சொல்லாதீங்க. இது உங்க தனிப்பட்ட கேள்வியா? ஏன்னா நீங்க இப்பெல்லாம் தேவலமா இது பண்ண, இப்படி வந்து நான் வந்து கோவப்படணும் என்ன கிடையாது. பல விதமான மிரட்டலை பார்த்தவன் நான், பல விதமான விமர்சனங்களை கடந்துதான் நான் இங்க வந்திருக்கேன். அதாவது சில பேர் வந்து எதிர்க்க வந்து எதிர்ப்பாங்க, சில கேட்டகிரி காலங்க வந்து இதை மாதிரி வதந்தியை பரப்புவாங்க. எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், வன்னியர் விடுதலை இயக்கம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கோ பதவி பல சொகுசுகள் அனுபவித்துக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. அதாவது மனசில் உணர்வு மட்டும்தான் இருக்குது, என் பாக்கெட்டில் பணம் கிடையாது, சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுன்ற மனம் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு தான் வன்னியர் விடுதலை இயக்கம் தொடங்கி இருக்க, அவங்கவுங்க லட்சக்கணக்கான பணம் வச்சிருக்கிறவங்க சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, பெரிய படகுலம் வச்சிருக்கவங்க சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்களை விட மனதை மட்டுமே வைத்து துவங்கப்பட்ட வன்னியர் விடுதலை இயக்கத்திற்கு ஆதரவு வந்து பெருமளவில் இருக்கு, பெருகின்னு வருது. நானே வியக்கும் அளவிற்கு முருகப்பெருமானின் அருளாசியோட சிறந்து வெற்றிவேல் வீரவேல்ன்ற மாதிரி வன்னியர் விடுதலை இயக்கம் நீங்க பாருங்க. இன்னைக்கு இந்த தேதியில நான் கொடுக்கும் பேட்டி, அடுத்த ஆண்டு இந்த தேதியில கண்டிப்பா நான் உங்களை கூப்பிடுவேன், பேட்டி நீங்க எடுப்பீங்க. அப்போ வன்னியர் விடுதலையோட விடுதலை இயக்கத்தோட வளர்ச்சி எப்படி இருக்கும் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே உணர்வீங்க. அப்போ புதுசா வன்னியர் விடுதலை இயக்கத்தில் இணைந்த உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் எந்த கட்சியில இருந்தாலும் நம்ம கட்சியில பயணிக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்க நம்ம சமுதாய ரீதியா ஏதாவது ஒன்று செய்யணும்னா மற்ற கட்சியில பயணிச்சிங்கன்னா இங்க கேட்கணும் அங்க கேட்கணும் அப்படி பண்ணி ஒரு ஃபில்டர் பண்ணி வரும். ஆனால் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் தலைவர் நான் மட்டுமல்ல, நீங்கள் தான். நீங்க எந்த தொகுதியில பயணிக்கிறீங்களோ, எந்த மாவட்டத்தில் பயணிக்கிறீங்களோ, நம்ம ஆளுங்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனை முன்னாடி நிக்கணும், அந்த எண்ணத்தோட நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். குறிப்பா என்ன சொல்றேன்னா, நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு செய்யுங்க. ஏன் இப்ப சொல்றேன்னா, அவமா காத்துன்னு இருக்கான், நம்ம என்ன பண்ணுவோம், எதுல தப்பு பண்ணுவோம், எதுல மாட்டுவோம்னு, அதுக்கெல்லாம் நீங்க மாட்டிக்க கூடாது. நம்ம ஆளுங்க மேல ஒரு கேஸு கூட இருக்கக்கூடாது. அதை மாதிரி ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு சட்ட ரீதியாகவே நம்ம பண்ணலாங்க. நமக்கான உரிமையை எப்படி வாங்கணும்னு எல்லா வலிமையும் நம்ம கிட்ட இருக்கு. நீங்கள் அதாவது கத்தியை தீட்டி நம்ம இப்போ காரியத்தை சாதிக்க முடியாது, புத்தியை தீட்டுங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, சிந்தித்து செயல்படுவோம். நம்ம ஆளுங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கணும், நம்ம யாருக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது. நல்லது செய்ய வந்து உங்களுக்கு அதாவது எதையோ எதிர்பார்த்து நீங்க இயக்கத்துல வந்து சேரல, அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர்றதை நான் எந்த வகையிலும் அனுமதிக்க மாட்டேன். அதாவது ஒரு அம்மா வந்து எப்படி குழந்தைகள் வந்து ஒரு அப்படி ஒரு பாதுகாக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம வன்னிய சொந்தங்களையோ சங்க நிர்வாகிகளோ நான் கண்ணிமை போல கட்டாயம் சத்தியமா பாதுகாப்பேன். நம்மளோட நோக்கம் நம்ம ஆளுங்க எங்க பாதிக்கப்பட்டாலும் அங்க உரிமை குரலாக ஒலிக்கும் குரலாக வன்னியர் விடுதலை இயக்கம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்களுக்கு நியமன கடிதம் மற்றும் அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. வன்னியர் விடுதலை இயக்கத்தில் இணைய விருப்பம் உள்ளவர்கள், சமுதாய பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருக்குமான இயக்கம் வன்னியர் விடுதலை இயக்கம். இந்த இயக்கத்தின் தலைவர் நீங்கள், நீங்கள், நீங்கள். இது எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்குமான கட்சி கிடையாது, வன்னியர்களுக்கான சங்கம். அதாவது சில கட்சிகள் வந்து இவங்க தான் அவங்க தான், அந்த ஒரு வேறுபாடு நம்மளுடைய இயக்கத்தில் கிடையாது. இங்கே நீ செயல்படுறியா, இங்கே நீ தான் தலைவர், நீ எடுக்கிற முடிவு தான் தலைவருக்கான முடிவு. அந்த மாதிரி உங்களுக்கான இயக்கம் வன்னியர் விடுதலை இயக்கம். அனைவரும் வாருங்கள், ஒன்றிணைவும் ஒன்றிணைவும் வன்னியர் விடுதலை இயக்கத்தில் இன்றைய இணைவும். சார், இப்போ உங்க வன்னியர் விடுதலை இயக்கத்தில் சேரனா என்ன விதிமுறைகள் வச்சிருக்கீங்க சார்? விதிமுறைகள் எந்த ஒரு இதோ கிடையாது, எந்த ஒரு அதர்ஸ்பி தடுப்பே கிடையாது. வன்னியர்களுக்கு நல்லது செய்யணும், வன்னியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அதாவது இப்போ ஒரு நான் ஒரு லிஸ்ட்டை எடுக்கிறேன், பெயிண்டரில் இருந்து பைக்கு மெக்கானிக்கு ஐடி ஃபீல்டிலேருந்து யார் யார் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பட்டியல். எந்த வேலையாக இருந்தாலும் வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கூடு. எலக்ட்ரிஷியன் இருக்கா, யார் வன்னியர் இருக்கா, வன்னியரை பார்த்து வேலை கூடு. பிளம்பிங் ஒர்க்கா, யார் வன்னியர் இருக்கா, வன்னியராக கூடு.
நம்ம ஆளுங்களை நம்ம தாங்க வளர்க்கணும். எல்லாம் சும்மா சொல்லுவாங்க, எல்லா எல்லாத்துலேயும் வன்னியர்களே இருக்காங்களா, வன்னியர்களால் எல்லாம் பண்ணுவேன். வன்னியர்கள் எந்த துறையில் இல்லை சொல்லுங்க? மேல் மட்டத்துல கீழ் மட்டம் வரைக்கும் எல்லா துறையிலும் வன்னியர்கள் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு எல்லா வேலையும், இப்போ என்ன சார், இப்போ டைலர் துணி தைக்கிற டைலர் யார் தைக்கிறா? வன்னியர் இல்லாமல் இருக்கா, இல்லாமல் இருக்காங்க, இருக்காங்க. வன்னியர்கிட்ட கொடுங்க எல்லா வேலைகளும், அனைத்து வேலைகளும் வன்னியர்களை கண்டுபிடிங்க. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எந்த அதாவது சின்ன புதா சொல்லலாம், எங்கே என்ன நடக்குன்னு எல்லாம் நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோமா தெரியுதா? எவன் வன்னியர் ஏன் தெரிஞ்சுக்க முடியல? முடியாமல் கடல நீங்கள் முயல்ல முயற்சி செய்தால் அனைத்தும் கிட்டும். வன்னியர் வளம் பெற வேண்டும், வன்னியர் நலம் பெற வேண்டும், அனைத்து துறையிலும் வன்னியர்கள் சாதிக்க வேண்டும், சரித்திரம் படிக்க வேண்டும். எப்படி இந்த இன்னும் இப்படி ஆயிடுச்சுதான் வியக்கம் அளவுக்கு வன்னியர் விடுதலை இயக்கம் இயக்கத்தை சார்ந்தவங்களும் செயல்பட வேண்டும். நம்ம காட்டுவோம் சங்கனா எப்படி இருக்கும்னு. நன்றி.